Ela ponga e yeah. a... இந்த கம்மியான ஸ்கோரை கூட அவங்கனால சேஸ் பண்ண முடியலையா இப்படி வந்து மும்பையை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு மும்பைக்கும் கேகேஆர் குக்கும் நடந்த மேட்ச்ல கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 169 ரன்னைக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்கங்க இதை வந்து பார்த்ததனே நம்ம என்ன நினைச்சோம்னா மும்பைக்கு தகுந்த மாதிரியே இன்னைக்கு கேகேஆர் வந்து அதிரடில கம்மி பண்ணி கம்மியான டார்கெட்டை தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால மும்பை வந்து இந்த மேட்ச்ல ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஈஸியா இந்த மேட்சை ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க ரோஹித் சர்மாவும் இசான் கிசானும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா சார்க்கோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல இசான் கிசான் வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி இசான் கிசான் போனா என்னப்பா ரோஹித் சர்மா இருக்காரு மனுஷன் வேற லெவல் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சக்கரவர்த்தியோட அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா திலக் வர்மா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இன்னைக்கு மும்பை வந்து எழுபத்தி ஒரு ஆறு விக்கெட் இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து என்ன நினைச்சோம்னா அவ்வளவுதான் அப்பதான் மும்பையோட சோழி முடிஞ்சு அவங்க இனி மீண்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு நினைச்சோம் அப்ப அப்படியே இந்த நிலைமையை மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சூரியகுமார் யாதவ் தாங்க மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பினாரு அவரோட இன்னிங்ஸை பார்க்கும் நமக்கு என்ன தோணுச்சுன்னா பரவாயில்லப்பா சூரியகுமார் யாதவ் வந்து டி ட்வெண்ட்டில திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு எப்படியாவது இந்த மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்துருவாரு நினைச்சோம் அதுக்கு தகுந்த ஆப்ல முப்பது பால்ல ஹாஃப் செஞ்சு அடிச்சு பட்டையை கிளப்பினாரு அவர் கூட டிம் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாரு எப்படியாவது எங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அப்பதாங்க மும்பை கேமனா ரசல் வந்தாரு ரசல் வந்த மனுஷன் வந்து ஒரு லோ ஃபுல் டாஸ் பால வந்து சூரியகுமார் யாதவுக்கு வந்து போட்டு அத வந்து பிலிப் சால்ட் கேட்ச் பிடிச்சு சூரியகுமார் யாதவ் வந்து அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்னதான் சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனாலும் டிம் டேவிட் இருக்காருப்பா இவர் எதையாவது பண்ணி இன்னைக்கு மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருவாரு நினைச்சோம் ஏன்னா மும்பைக்கு வந்து கடைசி ரெண்டு ஓவர்ல முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அப்ப வந்து கரெக்டா பத்தொன்பதாவது ஓவர் பவுலிங் போட வந்து ஸ்டார்க் வந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல வந்து டிம் டேவிட் சூப்பரா சிக்ஸ் அடிச்சாருங்க சரிப்பா இதே மாதிரி ரெண்டு சிக்ஸ் அடிச்சா அழகா ஈஸியா இந்த மேட்ச வந்து வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மும்பை ஃபேன்ஸ் எல்லாருமே நம்பிக்கையா இருந்தாங்க அப்ப தாங்க ஸ்டார்க் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சாரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அதே ஓவர்ல டிம் டேவிட வந்து தூக்கி கோட்ஸி சாவ்லான்னு சொல்லிட்டு மூணு விக்கெட்டை வந்து எடுத்து மும்பையை வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா கே கேர் இந்த மேட்ச ஒரு ஓவர் மிச்சம் இருக்கும்போது போது இருபத்தி நாலு ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இத வந்து பாத்துட்டுதான் மும்பை ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மும்பைய பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் அழகா ஜெயிக்க வேண்டிய மேட்ச போய் இப்படி வந்து தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களே இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் மட்டும் தான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அவருக்கு ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தா கூட இன்னைக்கு வந்து மேட்ச வந்து ஜெயிச்சிருப்பீங்களே கடைசியில இப்போ வந்து மேட்சை தோத்து பிளே ஆஃப்க்கு போற வாய்ப்பு வந்து இறந்துட்டு நிக்கிறீங்களே இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க எந்த ஸ்கோரையும் சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மும்பை டீம் வந்து வருத்தெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த மேட்சை வந்து கேகேஆர் வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் வந்து அவங்களோட வேற லெவல் பவுலிங் தாங்க ஏன்னா நூத்தி அறுபத்தொன்பது ரன் தான் வந்து எடுத்திருக்கோம் இந்த மேட்ச் அப்படி ஆயிரும் நினைக்காம நம்பிக்கையோட ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுத்தாதான் இந்த மேட்ச் வின் பண்ண ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம இன்னைக்கு தாங்க மிச்சல் ஸ்டாருக்கு வந்து கொடுத்த காசுக்கு நல்ல ஒரு பௌலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்து ஆரம்பிச்சு வச்சு கடைசி விக்கெட்டே அவரே எடுத்து வந்து முடிச்சு வச்சிருக்காரு இன்னைக்கு மனுஷன் நாலு விக்கெட் எடுத்து வந்து அசைத்திருக்காரு இதனால தான் இன்னைக்கு மேட்ச் வந்து கேகேஆர் வந்து வின் பண்ண முடிஞ்சு இப்போ கேகேஆர் வந்து இந்த ஐபிஎல் சீசன்ல நல்ல ஒரு நிலைமையில் வந்திருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் கேகேஆர் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்